கிருஷ்ணகிரி அருகே 12 கிராமத்தினர் இணைந்து நடத்திய மகாபாரத திருவிழாவின் இறுதி நாளில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நிறைவு பெற்றது. சின்ன தக்கேப்பள்ளி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் மகாபாரத திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 18 நாட்களாக சுற்றுவட்டார கிராமத்தினர் இணைந்து மகாபாரத தெருக்கூத்து நிகழ்ச்சியை நடத்தி வந்தனர். இறுதி நாளான இன்று துரியோதனன் படுகளம் செய்யும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் துரியோதனன் உடலின் மீது திரௌபதி அம்மன் ஏறி நின்று தீ மிதித்து படுகளம் செய்தார். பதினெட்டு நாட்களாக மகாபாரதம் நிகழ்ச்சி நடத்துவதன் மூலம் கிராமத்தில் நோய் நொடிகள் நீங்கும் என்பதும் மழை தவறாது பெய்யும் என்பதும் ஐதீகம். இதற்காக வேண்டி கடந்த 18 நாட்கள் இரவு முழுவதும் திரௌபதி அம்மன் கோயிலிலேயே தங்கியிருந்து சிறப்பு வழிபாடு நடத்தி மகாபாரத நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் கண்டு மகிழ்ந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.